அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன ஊசி எப்படி போடுறோம் சரிங்களா எப்படி நம்ம வந்து நம்ம ஃபீல்டில் வந்து போயிட்டு எப்படி நம்ம வந்து சென்னை ஊசி நம்ம வந்து கல்யாணத்துலேருந்து எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காட்டுறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இதான் நம்மளுடைய லைஃப்பில் ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்கிற இந்த வீடியோ தான் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பண்ணைக்குள்ளே வந்து என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம் பண்ணைக்குள்ளே நம்ம போயாச்சு ஓகேங்களா பண்ணைக்குள்ளே நம்ம போயிட்டோம் பைக்கை நிப்பாட்டியாச்சு நிப்பாட்டிட்டு உடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்டெய்னர் இருக்கலாம் இல்லை தான் நம்ம சன ஊசி ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் தான் இருக்கப்பாங்க அதில் எல்லா ப்ரீடும் இருக்குது அப்போ நம்ம சன ஊசி வந்து நம்ம வந்து பெரும்பாலும் கையில் நம்ம எடுக்க மாட்டோம் நம்ம வந்து போர்சஸ் மூலமாக தான் எடுப்போம் போர்ஸாப்ஸ் நம்ம எடுத்து போர்சஸ் மூலமாக எடுத்துகிட்டு நம்ம போகிறோம் இப்போ ஸ்டா பார்த்திங்கன்னா எடுக்க போகிறோம் ஸ்டா எடுத்துட்டு அந்த ஸ்டாவை வந்து என்ன செய்வோம்னு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி சரிங்களா நகை சூடில் உள்ள தண்ணியில் நம்ம வந்து எடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வர போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து தான் நம்ம வந்து அந்த கண்ணில் நம்ம லோட் பண்ணி அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் பண்ணுவோம் இது வந்து நம்ம எந்த ஃபார்மில் இன்ஜெக்ஷன் போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிசல்பட்டி சரிங்களா கர்சல்பட்டி ஃபார்ம் நம்ம ஜெக்ஸன் ஃபார்மில் தான் சரி நம்ம வந்து ஸ்டா எடுத்துட்டோம் ஸ்டா எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது சீட்டும் கன்னும் எடுத்தாச்சு எடுத்து ஸ்டா எடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம் பண்ணக்குள்ள போகிறோம் க்ளோஸ் மெயினாக நம்ம வந்து எப்போதுமே க்ளோஸ் யூஸ் பண்ணுறது பழக்கம் உண்டு க்ளோஸ் நம்ம வந்து இல்லாமல் இன்ஜெக்ஷன் போட்டது கிடையாது நம்ம க்ளவுஸ் ந நீட்டாக எடுத்துருவோம் எடுத்துட்டு நம்ம வந்து ஃபார்மில் லைட்டாக பார்த்தோம் எந்த மாடு ஹீட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எதுக்கும் நம்ம ஒரு செக்கப் எப்போதும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேற மாடுகள் பார்ப்போம் எந்த மாடு வேறு எது மாடுகள் ஹீட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம லைட்டாக பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம இன்ஜெக்ஷன் போடுற பழக்கம் உண்டு சரி நம்ம பாம்புக்குள்ள போயாச்சு பாம்பு போன பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணிக்குள்ள நம்ம வந்து நம்மளுடைய சின்ன ஊசியை வந்து நம்ம போட்டாச்சு தண்ணிக்குள்ள நம்ம வந்து போட்டுட்டோம் சின்ன ஊசியில் போ தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நம்ம வந்து எடுப்போம் சரிங்களா உடனே நம்ம எடுக்கிறது கிடையாது அதனால அதை எடுத்து அதுக்கப்புறம் நம்ம லோட் பண்ணோம் நம்ம வந்து லோடெலாம் பண்ணியாச்சு நம்ம க்ளோஸ்லாம் மாட்டி லோட் பண்ணியாச்சு கண்ணை லோட் பண்ணியாச்சு மாடை பிடிக்காண்டி அவங்கள வர சொல்லியாச்சு அதெல்லாம் அவங்களும் மாடை பிடிச்சிட்டாங்க மாடை பிடிச்சோன்னா நம்ம இன்ஜெக்ஷன் போட்டாங்க இந்த மாடை ஹீட்டில் இருக்கு ஹீட்டை வந்து நம்ம வந்து கரெக்டாக பார்த்து கணிச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம இன்ஜெக்ஷன் போடணும் சரிங்களா வந்து சாதாரணமாக இன்ஜெக்ஷன் போட முடியாது அந்த மாடு ஹீட்டில் இருந்தால் மட்டும்தான் இன்ஜெக்ஷன் போட முடியும் ஹீட் வந்து நம்ம வந்து மூணு பிரிவாக பிரிக்கிறோம் முதல் பருவம் இரண்டாம் பருவம் மூன்றாம் பருவம் இந்த இடைப்பருவங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த இடைப்பருவத்தில் நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா மாடுமே ஈஸியாக செனப்போடுச்சோம் நம்ம வந்து முதல் பருவத்திலையும் இல்லைட்டா கடைசி பருவத்திலும் சினை ஊசி போடுறோம் அப்படின்னா மாடுகளுடைய சினை இது வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா நம்ம வந்து சினை ஊசி போடுறோம் சரிங்களா நம்மளோடய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் பட்டன் நம்பிக்கிற ஆள் கொடுங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபேஷன் நம்ம தகவல் வீடியோ போட்டோம் ப்ளஸ் அந்தக்குள்ளே வீடியோ போடுறோம் ப்ளஸ் விற்பனைக்குள்ளே வீடியோ போடுறோம் ப்ளஸ் நம்ம வந்து சின்ன ஊசி போட்டாச்சு ஒரு மாடு சின்ன ஊசி போட்டோம் அடுத்தால் நெக்ஸ்ட்டு உள்ள மாடு நம்ம இன்ஜெக்ஷன் போடுறோம் சரிங்களா நம்ம வந்து ஒரு மாட்டுக்கு ஒரு ஊசி தான் நம்ம போடுறோம் நம்ம வந்து ஒரு மாட்டுக்கு ரெண்டு ஊசி போடுறது கிடையாது ஒரு மாட்டுக்கு ஒரு ஊசி மட்டும்தான் போடுறோம் சரிங்களா உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுன்னா ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா நாளைக்கு நம்ம வந்து இதே மாதிரி வீடியோ நம்ம ரெகுலராக போட்டுட்டு இருப்போம் சரிங்களா அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துக்கு பெல் பட்டனை ஆல் கொடுங்க நீங்க கொடுக்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி சரிங்களா